ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க நம்ம ஃபார்மகோ தெரப்பி ஆஃப் ஷாக் என்னென்னு பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷாக் இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று வந்து ஹைப்போ ஒலிமிக் ஷாக் ஹைப்போன்னா கம்மி வால்யூம் அப்படின்றது பிளட் வால்யூம் அந்த பிளட் வால்யூம் கம்மி ஆகிடுறதால ஷாக் அப்படின்னு சொல்கிறோம் எப்பப்பெல்லாம் வரும்னா ஹெமரேஜ் அதாவது பிளட் லாஸ் ஆக்சிடென்ட் சர்ஜரி பேர்ன்ஸ் டீஹைட்ரேஷன் இதனாலலாம் ஹைப்போ ஒலிமிக் ஷாக் வரலாம் அடுத்தது வந்து செப்டிக் ஷாக் இது இன்ஃபெக்ஷன்ஸால் வர்றது இது கிராம் பாசிட்டிவ் இல்லை கிராம் நெகட்டிவ் இல்லை வேறு மைக்ரோபில் இன்ஃபெக்ஷன்ஸில் இந்த டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிறதால அதனால் வர்ற ஷாக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்டியோஜெனிக் ஷாக் இது வந்து கார்டியாக் ப்ராப்ளம் அதாவது கே அந்த கார்டியாக் எம்டிங்கோ அல்லது அதோட ஃபில்லிங்கோ இல்லை அது அந்த பிளட் போகிற பாதையில் ஏதாவது அதுக்கு வந்து அப்டிரக்ஷன் இருந்தாலும் கார்டியோஜெனிக் ஷாக் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடெண்ட் இல்லை நியூரோஜினிக் ஷாக் அல்லது அட்ரினல் கிளாண்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைனாலும் ஐப்போவிலிமிக் ஷாக் மாதிரி இதுவும் ஷாக் பண்ணலாம் ஸோ இதனால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா சர்க்குலேஷனில் இருக்கிற அந்த பிளட் வால்யூம் அது வந்து கம்மியாகிடும் பிளட்டு ஹார்ட்டுக்கு போகிறது கம்மி ஆகிடுது அதனால் டிஷ்யூஸ்க்கு ப்ளட் ஃப்ளோ கம்மியாகி அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போயிடுது அதனால நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்போ ஒலிமிக் ஷாக்கும் இந்த செப்டிக் ஷாக்கும் சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூமை கம்மி பண்ணுங்கள் அந்த கார்டியோஜெனிக் ஷாக்கும் அதர் டைப்ஸ் ஆஃப் ஷாக்ஸும் ஹார்ட்டோட கார்டியாக் அவுட்புட்டை கம்மி பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஷாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஒன்று வந்து முக்கியமானது அப்படின்னா அது டிஎன்எஃப் ஆல்ஃபா அதில் நிறைய ஃப்ரீ ரடிக்கல்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிவிடும் இது உருவானா அடுத்தது இன்டர்லோக்கின் ஒன் இது வந்து டைலேஷன் பண்ணி பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி விட்டுடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது ஐஎல் சிக்ஸ் ஐஎல் டுவெல் ஐஎல் எயிட்டு பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்ட்ரு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது இப்படி நிறைய தொந்தரவுகள் ஏற்படுது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் அது என்எஸ்ஓ இல்லை டிஎன்எஸ்ஓ இந்த மாதிரி எந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் அந்த பிளட் வால்யூமை சரி பண்ணி கொடுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேசோபிரசார் ஏஜென்ட்ஸ் அதாவது பிபியை வந்து சரி பண்ணுறது டொபியூட்டமைன் ஃபெனிலெஃப்ரின் இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது உங்களுக்கு டோப்பமின் இன்ஜெக்ஷனும் இந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்புறம் ரொம்ப முக்கியமானது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஸோ இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணணும்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் வந்து முக்கியமானது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஆனால் இதை வந்து கார்டியோஜெனிக் ஷாக்கு கொடுக்க முடியாது மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்லையும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் ஷாக்னா என்னது அது எப்படி நடக்குது அதில் என்னென்ன ட்ரக்ஸை கொடுக்கலான்னு இது வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ்ல கேட்க முடியும் ஸோ இது இந்த வீடியோ வந்து ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி